சென்னையை சேர்ந்த 27 வயதான இளம்பெண் கிரிஜா திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே வசிக்கும் உறவினர் வீட்டில் தங்கி தனியார் கல்லூரியில் கௌரவ விரிவுரையாளராக பணியாற்றி வருவதுடன் பகுதி நேரமாக மேற்படிப்பு பயிலும் மாணவர்களுக்கு பயிற்சி வகுப்பையும் எடுத்து வருகிறார். இந்த நிலையில் தனது வீட்டில் தங்கியிருந்த கிரிஜாவிற்கு அவரது உறவினர் பாலியல் தொல்லை கொடுத்ததால் காந்தி மார்க்கெட் காவல் நிலையத்தில் உறவினர் மீது புகார் அளித்தார் இளம்பெண் கிரிஜா. அடிக்கடி அவர் கேட்கறதே என்னோட கம்யூனிட்டி பற்றினா, என்ன கம்யூனிட்டி என்ன கம்யூனிட்டின்னு கேட்கறதுதான். இந்த வழக்கில் கிரிஜாவின் உறவினர் கைது செய்யப்பட்ட நிலையில் இது தொடர்பாக மீண்டும் விசாரணை என்ற பெயரில் காந்தி மார்க்கெட் காவல் நிலைய ஆய்வாளர் சுகுமார் இளம்பெண் கிரிஜாவை அடிக்கடி காவல் நிலையத்திற்கு வரவழைத்திருக்கிறார். கிரிஜாவின் செல்போன் எண்ணுக்கு பகல் மற்றும் இரவு நேரங்களில் வாட்ஸ்அப்பில் இன்ஸ்பெக்டர் சுகுமார் ஆபாச புகைப்படம் வீடியோ அனுப்பி பாலியல் ரீதியாக துன்புறுத்தல் அளித்ததாக கூறப்படுகிறது. ஸ்டேஷன்ல உள்ள போனவன ஏ இங்க வா, அதுவும் ஒழுங்கெல்லாம் கூப்பிடல, ஏ இங்க வான்னு கூப்பிட்டு அவர் ரூம்குள்ள கூட்டு போயிட்டு அசிங்க அசிங்கமா திட்டினாரு சார். கெட கெட வார்த்தையில பேசினாரு, யாரு அரைஞ்சிட வேண்டியோன்னு சொல்லிட்டு பலார்னிங்க அரைஞ்சிட்டாரு சார். அதுக்கப்புறமேட்டு போனை வந்து உள்ள வச்சேன், அவர் போனை உருவணுன்றதுல போடவே எல்லாமே உருவி விட்டாங்க. இதுக்கு அங்க இருந்த ஒரு லேடி போலீஸும் வேற சப்போர்ட்டு, அந்த அம்மா தான் எல்லாமே பண்ணி கடைசியில போன் எடுத்து இது பண்ணாங்க. இத ரெண்டு ஜென்ஸ் போலீஸ் வந்துட்டு வீடியோ எடுத்து வச்சுட்டு என்ன அசிங்கப்படுத்திட்டாங்க சார். என்னால அதுல இருந்து வெளில வரவே முடியல. அத்தோடு நில்லாமல் காவல் நிலையத்திற்கு வந்த இளம்பெண் கிரிஜாவின் இடுப்பிலிருந்த செல்போனை எடுக்கிறேன் என்ற பெயரில் காவலர்கள் முன்னிலையில் கிரிஜாவின் சேலையை உருவியதாக கடும் குற்றச்சாட்டு எழுப்பப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் சுகுமார் இளம்பெண்ணின் சேலையை உருவிய காட்சியை இரு கேடுகட்ட போலீசார் வீடியோ எடுத்து மிரட்டியதாகவும் சொல்லப்படுகிறது. இன்ஸ்பெக்டர் சுகுமாருடன் சேர்த்து அனைத்து மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் லதாவும் தன் பங்கிற்கு கிரிஜாவின் கன்னத்தில் அறைந்ததாக பாதிக்கப்பட்ட கிரிஜா தெரிவித்திருக்கிறார். கம்ப்ளைண்ட் நான் கொடுக்கறதுக்காக போனேன் சார். என் ஃபோனுக்கு வந்துட்டு இன்டிசென்டாக கால்ஸ் வந்துச்சு, நான் எவ்வளவோ சொன்னேன், அதை வந்து கேட்கல. அதாவது இன்ஸ்பெக்டர் தான் வந்துட்டு கால் பண்ணுறாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இவர் வாயிலேருந்து எனக்கு இந்த பண்ணுற டார்ச்சர்லாம் வரணும், வெளில வரணும்னு தான் நான் வந்துட்டு பேசுகிறேன், கான் கால்லாம் போட்டு எல்லாமே பேசுகிறோம். பட் ஆனால் அவர் பேர் அதில் வந்துட்டு இவர் காட்டிக்கல. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணை பற்றி தப்பான எவிடன்ஸ் க்ரியேட் பண்ணோம் தான் அதை பண்ணுறாரு. ஸோ அதை வந்துட்டு நான் எல்லா ரெக்கார்டிங்கும் எடுத்துகிட்டு நான் போகிறேன் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு டிசி ஆஃபீஸில். அப்போ இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு எங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு வரியான்னு சொல்லி என்னோடய ஃபோனை பிடுங்கி ஃப்ளாஷ் பண்ணி, அதுவும் அந்த மேடம் ஏடபிள்யூஎஸ் மேடம் லதா மேடத்தை கூப்பிட்டு வச்சு அடித்து ஃபோனை போடுங்கனாங்க சார். அங்கே ஒரு எஸ்ஐ மேடம் தான் இருக்கிறாங்கல்ல, லதா மேடம், இன்ஸ்பெக்டர் சார் சுகுமார் சாரும் அடித்தார், ரெண்டு பேரும் அடித்தாங்க. தனக்கு நேர்ந்த பாலியல் துன்புறுத்தலால் கடும் மன உளைச்சலுக்கு ஆளான கிரிஜா பொறுத்தது போதும் என பொங்கி எழுந்து இன்ஸ் சுகுமார் மீது மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் அளித்தார். இப்போ எப்படி ஆக்கிட்டாங்கன்னா, அந்த பொண்ணு தான் வந்துட்டு தப்பான பொண்ணு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு லவ் பண்ணுச்சு, அந்த பொண்ணு தான் வந்துட்டு என் மேலே சுற்றிட்டு இருந்தது சார். நான் தெரியாமல் கேட்குறேன், எதுக்கு சார் லவ் பண்ணுறாங்க? ஆ லவ் பண்ணால் நான் தானே சார் ஃபஸ்ட்டு மெசேஜ் அனுப்பணும், அங்கேருந்து எதுக்கு சார் எனக்கு மெசேஜ் வருது? அதுவும் தப்பு தப்பாக ஏன் மெசேஜ் வருது? வீடியோ கால் எதுக்கு வருது? சரி அவர் ரொம்ப நல்லவராகவே இருக்கட்டும், ஏன் வந்துட்டு அதை அக்செப்ட் பண்ணிட்டு எதுக்கு என்ன வீடியோ காலில் வந்து நியூடாக காட்டுற சார், அவுத்து அவுத்து காட்டுறாரு சார், அதெல்லாம் பார்க்கவே முடியல. அதே சமயம் ஆட்சியரிடம் கிரிஜா புகார் அளித்ததும் இன்ஸ்பெக்டர் சுகுமார் தரப்பில் வழங்கப்பட்ட வாட்ஸ்அப் ஆதாரங்களில் கிரிஜாவும் சுகுமாரும் நெருங்கி பழகியது தெரிய வந்துள்ளது. இடையில் இருவருக்கிடையே விரிசல் விழ கிரிஜா காவல் ஆய்வாளர் சுகுமார் மீது புகார் எழுப்பி வருவதாகவும் கூறப்படுகிறது. ஆனால் மனைவியும் குழந்தைகளும் இருக்கும் நிலையில் கிரிஜாவுடன் சுகுமார் தொடர்பு ஏற்படுத்தி கொண்டது காக்கி உடை என்ற அதிகாரத்தை பயன்படுத்தியதால்தான் எனவும் குற்றம் சாட்டப்படுகிறது. ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக செய்தியாளர் இளவரசன்.
இதனிடையே திருச்சியில் இளம் பெண்ணுக்கு பாலியல் தொல்லை அளித்த காவல் ஆய்வாளர் சுகுமார் காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றப்பட்டுள்ளார். இது தொடர்பான செய்தி ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் வெளியானதை அடுத்து ஆய்வாளர் சுகுமாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி திருச்சி மாநகர காவல் ஆணையர் சத்யபிரியா உத்தரவிட்டுள்ளார்.